கிராம தொழிலாளர்கள் பற்றி தங்களுடைய கருத்து என்ன ஐயா என்று தந்தை பெரியாரிடம் விளக்கம் கேட்கிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். இதோ தந்தை பெரியார் விளக்கம் அளிக்கிறார்கள். எந்திரச்சாலை தொழிலாளர்களை பற்றி பிரமாதமாக பேசுகிறோம். அவர்கள் நன்மையே உலக நன்மை என்று பிரச்சாரம் செய்கிறோம். அவர்களாலேயே உலகம் இருக்கிறது என்று சொல்கிறோம். எந்திரச்சாலை தொழிலாளர்களின் உழைப்பை விட கிராமவாசிகள் உழைப்பு கொஞ்சமானதா? அல்லது எந்திரச்சாலை தொழிலாளர்களால் நாட்டுக்கு ஏற்படுகிற நன்மையை விட கிராமவாசிகளால் ஏற்படும் நன்மை குறைந்ததா என்று யோசித்து பாருங்கள். ஆனால் அவர்கள் நிலைமையும் கிராமவாசிகள் நிலைமையையும் சிறிது ஒத்திட்டு பாருங்கள். கிராமவாசிகளின் நிலை எவ்வளவு பரிதாபகரமானது என்று பாருங்கள். உண்மையில் கிராமங்களை சீர்திருத்த வேண்டுமானால் விவசாயம் உடல் உழைப்பில் நடைபெறுவதை மாற்றி அதை ஒரு தொழில் முறையாக, அதுவும் எந்திர தொழில் முறையாக ஆக்கப்பட வேண்டும். உழுவதும் விதைப்பதும் அறுப்பதும் எந்திரத்தால் செய்யப்பட வேண்டும். கிணறு வெட்டுவதும் தண்ணீர் இறைப்பதும் பாய்ச்சுவதும் எந்திரத்தால் செய்யப்பட வேண்டும் என்று கிராம தொழிலாளர்களின் வாழ்வில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை மிக அருமையாக விளக்கியிருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். மனிதனை மனிதனாக்குவோம், மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்ற அடிப்படை உணர்வுகளோடு தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் உயரிய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவையும் அமைத்து தந்திருக்கிறார்கள். நாளும் ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்கள் உறவுக்கும் நட்புக்கும், சிறப்பாக இளைஞர்களுக்கும் இக்கருத்துக்களை கொண்டு சேருங்கள். இப்பதிவு பற்றிய உங்களின் கருத்து என்ன என்பதை கருத்துரை பகுதியிலே பதிவிட்டு உதவுங்கள். நன்றி. நாளை சந்திப்போம்.